எல்லோருக்கும் வணக்கம். இது அறுசுவை நேரம். சுத்த சைவம், செவிட்டாத சுவை. இந்த மாதம் நிறைய பண்டிகைகள் வரப்போகுது நம்மளுக்கு, அடுத்த மாதம் அதே மாதிரி. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து எது புதுசாக பண்ணலாம், கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செய்யலாம், அந்த மாதிரி நிறைய யோசிப்போம் இல்லைங்களா? அந்த வகையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது சாக்லேட் சுகியன். இதை எப்படி பண்ணுறது, என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். பொதுவாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. சாக்லேட் சுகியன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. சாக்லேட் சுகியன் செய்ய தேவையான பொருட்கள்: மேல் மாவிற்கு இட்லி அரிசி 1/2 கப், வெள்ளை உளுந்து 1/2 கப், உப்பு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. சாக்லேட் பூரணம் செய்ய தேவையான பொருட்கள்: டெசிகேட்டட் கோகனட் எனப்படும் தேங்காய் பொடி 1/2 கப் அளவு, கொக்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், பொடித்த சர்க்கரை தேவைப்படும் அளவு, பால்கோவா போல குறுக்கிய பால் சிறிதளவு. சாக்லேட் சுகியன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க இல்லையா? இப்போ மேல் மாவு பண்ணுறது எல்லா சுகியனுக்கும் பண்ணுற மாதிரி தாங்க. மேல் மாவு இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசியும் சம அளவு உளுந்து ரெண்டையும் சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா அதாவது 2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை முழுவதும் வடிச்சிட்டு மிக்சிலேயே அரைக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை சேர்க்கக்கூடாது, நைஸாக அரைக்கணுங்க. கடைசியாக வந்து உப்பு சேர்த்து, கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போகிறோம், கலந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பதத்தில் மாவு இருக்கணும். எப்போதுமே வந்து பொரிக்கிறப்போ எண்ணெய் வந்து ரொம்ப மேல் வரைக்கும் வைக்காதீங்க, வாணலியில் பாதி அளவுக்கு தான் இருக்கணும். எந்த இதுவாக பண்ணதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபங்க. பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வாணலியில் வச்சுருந்தீங்கன்னாக்கா, கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வந்து பால்கோவா மாதிரி எரிக்கணும். ரொம்ப திக்கு பால்கோவா மாதிரி வேணும்னு அவசியம் இல்லைங்க, அது மாதிரி பால்கோவா மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, கடையில் கிடைக்கிற பால்கோவா கையில் கூட உதுத்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து டெசிகேட்டட் கோகனட் சொல்கிறோம். நம்ம வந்து இந்த டெசிகேட்டட் கோகனட்டுங்கிறது வந்து தேங்காய் வந்து, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொப்பரை கிடையாதுங்க, ஃப்ரெஷ் தேங்காய். அவங்க வந்து அந்த கீழ்பாகத்தில் வந்து எடுத்துட்டு அதை வந்து ஃபைனாக இந்த மாதிரி துருவிட்டு ட்ரை பண்ணி கொடுப்பாங்க. இதை நம்ம வந்து நிறையா விதத்தில் யூஸ் பண்ணலாம். நம்ம தேவையான அளவு இதை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சர்க்கரை அதிகம் பிடிக்காதுங்க, அதனால் வந்து பொடித்த சர்க்கரை நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இதோட கொக்கோ பவுடர், அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொக்கோ. இது மூணையும் முதல்ல நல்லா கலந்துக்கலாம். இதோட பால்கோவா, இது வந்து கையில் பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து உருட்டை வரும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. கொஞ்சமாக கோவை வச்சுருந்தீங்கன்னா ஒரு சொட்டு பால் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதுவாக சாக்லேட் ஃப்ளேவரில் எது செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டஃபிங் கோகோ ஃப்ளேவரில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப வந்து பெருசு பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். அதாவது இந்த உருட்டுறதுல தான் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ரவுண்டாக உருட்டாமல் கொஞ்சம் லேசாக இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம வந்து பொரிக்கிறப்போ எண்ணெயில் வந்து திருப்பி போடுறப்போ வந்து அப்படியே திரும்பிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு நம்ம முதல்ல வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் எந்த பண்டிகைக்கு வேணாலும் வந்து இது பண்ணலாங்க. செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். சாக்லேட் ஃப்ளேவர் இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து காஃபி பவுடர் கூட போட்டுக்கலாம், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அதில் ஒரு காஃபி ஃப்ளேவர் கிடைக்கும். பால்கோவா சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பன்னீர் துருவல் சேர்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இங்கே நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கோம். இந்த மாவு வந்து இங்கே பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கிணத்துல தண்ணி வச்சுக்கோங்க, கையை வந்து அதில் டிப் பண்ணிக்கோங்க. எப்போதுமே
இப்போ இது பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம அரைச்சது வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கணும். நம்ம போண்டா மாதிரியெல்லாம் போடுவோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தளர இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இந்த உருட்டி வச்சதுலேருந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து எண்ணெய்க்கு ரொம்ப பக்கத்தில் கை வச்சுக்கோங்க, அது இதை வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சுலபமாக போட முடியும். அதே நேரம் வந்து கையில் ரொம்ப ஈரம் இருந்தால் இதில் போடுறப்ப தெரிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதை வந்து இப்படி மூடணும், மேல் பாகம் எல்லா பக்கமும் வந்து அதை மூடுற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளாட்டாக பண்ணுறப்போ என்ன ஆகும்னாக்கா திரும்ப பொறிக்கிறப்ப நம்ம ரவுண்டாக தான் வரும், ஆனால் உங்களுக்கு வந்து அந்த திருப்புறப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக திருப்பி போட முடியும். எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக போட வேண்டாம். ஃபுல் எல்லா பக்கமும் கவர் ஆயிருந்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெயில் அதில் வெளியே வராமல் இருக்கும். போட்ட உடனே கரண்டியில் கலந்து விடாதீங்க, கொஞ்சம் லேசாக இப்படி தூக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் உடனே கலந்து விட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கவனமாக திருப்பி போடுங்க. இதில் வந்து மேலே வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க பச்சரிசி போடுவாங்க, அவல் போடுவாங்க, உளுந்து போடுவாங்க, கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்ப்பாங்க. இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வந்து சதர்ன் சைடில் வந்து ஒரு சில வீடுங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். இது வந்து நாங்கள் வந்து இட்லி புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிட்டு பண்ணுறது. ஸ்டஃபிங் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம விதவிதமாக ஸ்டஃபிங் பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம்தான். ஏன்னா முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு பூரணத்தை தவிர தேங்காய் பூரணம் அது ரெண்டு தான் தெரியும், மற்ற ஸ்டஃபிங் எல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு புதுமை வேணும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே விரும்புகிறாங்க. அதே நேரம் சாப்பிட்றவங்களும் புதுசு புதுசாக வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு ரொம்ப சுலபமாக அதே நேரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் மெயின். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இதுக்கு வந்து அதிகப்படியான ஸ்வீட் தேவையில்லைங்க, மைல்டாக இருக்கும். அதே நேரம் மேல் மாவில் வந்து லேசாக உப்பு போடணும், உப்பு போடாமல் பண்ணக்கூடாது. ஸ்வீட்டாக இருந்தால் கூட உப்பு போட்டு தான் பண்ணணும். ஒரு மிதமான தண்ணியில் வச்சுட்டு பொறிங்க, ரொம்ப கலரி விட வேண்டாம். கீழ்பாகம் செவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுட்டு பொன்னிறமாக அதுக்கு எடுத்துலாம். இதை வந்து மாவு அரைக்கிற பதம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. எப்போவுமே நம்ம வந்து எந்த பக்ஷணம் பண்ணாலும் நம்ம வந்து லேசான எண்ணெய் குடித்ததுன்னா ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி போட்டுவிட்டு போடுறது பழக்கமாக வச்சுருக்கோம். தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க, அதில் லெட் இருக்கும், அது வந்து பாய்சனஸ், அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து கிச்சன் டிஷ்யூன்னு சொல்லிட்டு பார்த்து கிடைக்கிறத வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு வடித்தட்டில் போட்டுட்டு நல்லா வடிய வச்சுட்டு அப்புறமா கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து அப்படி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் ஐட்டம்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எந்த பண்டிகைக்கு வேணால் பண்ணலாம், ரொம்ப சுலபம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங் பண்ணலாம்னு நான் சொன்னேன் இல்லையா. செஞ்ச உடனே வந்து இது வந்து அன்றைக்கே சாப்பிடணும், ரெண்டு மூணு நாள் எல்லாம் வச்சுருக்க முடியாது. பொறிச்ச உடனே சாப்பிடணும்னு இல்லைங்க, ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். முதல்ல வந்து உள்ளே இருக்கிற மாவு வந்து கரெக்டாக வேகணும், அந்த அளவுக்கு வந்து பதமாக அந்த எண்ணெயினுடைய காய்ச்சல் வந்து பதமாக இருக்கணும். மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததும் எடுக்கணும். இது பாருங்கள் தயாராகிடுச்சு. சாக்லேட் சுகியன் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததான் நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆவலோடு வெயிட் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது அறுசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. சாக்லேட் சுகியன் வந்து எந்த பண்டிகைக்கு வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா. அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம பண்ண போகிறது வந்து லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன், அதாவது மிகுந்ததை எப்படி ருசியாக மாற்றுவது அப்படிங்கிறது.
அந்த வகையில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது மிகுந்த ரசத்தை வைத்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரப்போகிறேன். தொடர்ந்து கவனமாக பாருங்கள். சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: மிச்சம் இருக்கும் பருப்பு ரசம் தேவையான அளவு, 3 கத்திரிக்காய் நீளவாக்கில் அரிந்தது, 1 வெங்காயம் அரிந்தது, 1 தக்காளி பொடியாக அரிந்தது, உப்பு சிறிதளவு, சாம்பார் பொடி தேவைப்படும் அளவு, எண்ணெய் வதக்க தேவையான அளவு, சமைத்த சாதம் தேவைப்படும் அளவு. லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்டுங்க. நிறைய பேர் வீட்டில் பண்ணுறது தான், யாருமே வந்து பண்ணாதது கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லிக்க மாட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எப்படி அதை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற விலைவாசியில் வந்து எதையுமே வந்து நம்ம குப்பையில் கொட்டக்கூடாது, கொட்டவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ அது கெடாமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த ரசம் இனி தேவையில்லை அப்படிங்கிறப்போ மறுபடியும் ஏதாவது வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வந்து பருப்பு ரசம் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் பருப்பு நிறையா போட்டிருப்போம், நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இந்த யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலை வச்சுருக்கலாம், நிறையா செஞ்சுருக்கலாம், அது வராமல் போயிருக்கலாம், இல்லை வந்தப்போ வந்து கணக்கு தெரியாமல் நிறையா செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி மிச்சம் இருக்கிறப்ப என்ன பண்ணலனாக்க, கொஞ்சமாக வந்து நம்ம சாதம் சமைச்ச சாதம் வச்சுருந்தோம்னாக்கா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி என்ன வெஜிடபிள் இருக்கோ அந்த வெஜிடபிளை போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிட்டு சாம்பார் பொடி சேர்த்துட்டு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ஒரு சாம்பார் மாதிரி ஆகிடும். அப்புறம் சாதத்தில் போட்டு கலந்துடலாம். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஆல்ரெடி அதில் தாளிச்சிருக்கிறதுனால நம்மளை வந்து தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம பிச்சை இருக்கிற பொரியல் ஏதாவது இருந்ததுனாக்கா விதவிதமான வெஜிடபிள்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, 2-3 பண்ணியிருக்கலாம் யாராவது வரப்போ, அதில் மிச்சம் இருக்கிறத கூட வந்து இதோட சேர்த்துடலாம். எதுவுமே தெரியாதுங்க, நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாருக்காவது கொடுத்தா கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வேணால் சொல்ல வேண்டாம் என்ன பண்ணோம் சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நான் எதுவும் தாளிக்கலைங்க, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், எங்கள் விருப்பப்பட்ட பூண்டு உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க, முருங்கைக்காய் சேர்க்கலாம், கேரட் சேர்க்கலாம், விதவிதமான வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். இங்கே எந்த வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அந்த வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எப்போதுமே வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நம்ம தக்காளி போட்டாக்க கொஞ்சம் ருசியாக இருக்கும் இல்லைங்களா, கூடுதல் ருசியாக இருக்கும். பருப்பு சேர்த்து செய்கிற எல்லாத்துலேயுமே அது பொருந்தும். இங்கே ஒருவேளை ரசம் அதிகமாக இருந்தது, வண்டல் கம்மியாக இருந்ததுனாக்க இன்னும் கொஞ்சம் பருப்பை வேக வச்சும் போடலாம். இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துல, இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அந்த வதங்குற நேரத்தில் ஜெயா டிவியின் அரிசி நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளை. இது ஜெயா டிவியின் அரிசுவை நேரம், சுத்த செய்வம் செவிட்டாத சுவை. இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன டிப், இந்த வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு அதாவது நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போகிறோங்க. ரசத்தில் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும், அதோட இது கொஞ்சம் இந்த வெஜிடபிள் தகுந்த மாதிரி உப்பு, இதோட இந்த ரசம். இதுலேயே புளிப்பு இருக்கிறதுனால புளி சேர்க்கலைங்க. இதை கொஞ்சம் பாயில் பண்ணிட்டிங்கன்னா போதுமானது, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு குழம்பனுடைய கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்துட்டு பரிமாறத்துக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணும்னா மேலே வந்து கருவேப்பிலை இல்லை வறுத்த முந்திரி பருப்போ இல்லை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
என்னென்ன வெஜிடபிள் வேணாலும் பண்ணலாம். ரெண்டு மூணு காய்கறி நம்மள வந்து பொரியல் வதக்கல் கறி எது இருந்தாலும் சரி அதெல்லாமும் இதில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கதம்ப சாதம் மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து ஒரே ஒரு வெஜிடபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை விதமான வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது, ஒன்றும் ஆகாது. பொதுவாக வந்து ரசம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து முதல் நாள் வச்ச ரசம் மறுநாள் வந்து நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது, டேஸ்டியாக இருக்கும். நம்ம கரெக்டானபடி ரசம் வைக்கிறப்போ அது வந்து கிடவே கிடையாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமே வெளியில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ரசம். அந்த மாதிரி இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எந்த வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது. நம்ம ரெகுலராக வைக்கிற சாம்பார் மாதிரியே தான் இருக்கும், இன்னும் அதை விட கூடுதல் சுவையாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. இது பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதோட இந்த சாதத்தை சேர்த்து கலந்துடுறேன். நீங்கள் வீட்டில் பிசிபலா பாத் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும், பிசிபலா பாத்தினுடைய ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை தயார் ஆகிடுச்சிங்க. இப்போ ரெண்டு டிஷ்ஷும் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா. இது ரெண்டுமே வந்து ரீகேப், அதாவது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். முதல் செக்மெண்ட்டில் பண்ணது பார்த்திங்கன்னா சாக்லேட் சுகியன். சாக்லேட் சுகியன் பண்ணுறதுக்கு மேல் மாவிற்கு புழுங்கல் அரிசியும் உளுந்து ரெண்டையும் கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை முழுவதும் வடிச்சிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்துருங்க. அது உள்ளே இருக்கிற பூரணத்துக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது தேங்காய் பொடி, அதோட கொக்கோ பவுடர், அதோட பால்கோவா எல்லாத்தையும் கலந்துட்டு உருட்டி சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் சாக்லேட் சுகியன் தயார். ரெண்டாவது செக்மெண்ட்டை நீங்கள் பார்த்தது வந்து சாம்பார் சாதம். கொஞ்சம் வானிலையில் வந்து எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் முதல்ல வெங்காயம் போடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேருங்க. தக்காளி கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டு அதோடு வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு, மிகுதியாக இருக்கிற அந்த ரசத்தை அதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதோட சாதத்தை கலந்து இறக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவையான சாம்பார் சாதம் தயார். இப்போ மூணாவது செக்மெண்ட்டான ஹெல்த் டிப்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கால் வலி இருக்கிறவங்க வந்து மிக மிக அதிகம். ஏன்னா வந்து நம்மளுடைய நடக்கிற பாஸ்டர், அதிகப்படியான ஓவர் வெயிட்டு, ஒரு வயதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மசில்ஸ் வந்து பலம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப், நிறைய பேர் வந்து பெயின் கில்லர்ஸ் மாத்திரை எடுத்துப்பாங்க. எந்த அளவுக்கு முடியணுமோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாத்திரையினுடைய பக்க விளைவுகள் மிக மிக அதிகம். அதுக்கு பதிலாக வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிலீஃப் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிறது வந்து உப்பு, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நம்ம கால் பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணீரை வந்து ஒரு பெரிய டப்பில் ஊற்றிக்கோங்க. அதில் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து காலை அதில் வச்சுக்கோங்க. 10 ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னாக்க அந்த உப்பு வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து வலியை எடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணும். அதை வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா காலை நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும், வலியே இருக்காது. இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து சூடு தண்ணி வச்சுக்கணும், நம்ம பொறுக்கிற சூடு. இன்னொன்று வந்து நார்மல் டெம்பரேச்சர், அதாவது மாற்றி மாற்றி வைக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து இந்த சூடான தண்ணியில் வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கோல்டு வாட்டரில் வைக்கணும். நம்ம பாதம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி இருக்கணும். அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆல்டர்னேட் டெம்பரேச்சர் இருக்கிறப்போ நம்மளை வந்து அந்த வலியை வந்து சுலபமாக இழுத்துடும். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப சுலபமாக எல்லோரும் வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறதுல தவறில்லை. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம லாங் ரன்ல பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் தான் நம்மளுக்கு வந்து வலி இருக்கும், தினமும் இருக்கும் சொல்ல முடியாது. அதிகப்படியான வேலை இருக்கிறப்போ, ரொம்ப நேரம் நிற்கிறப்போ, அந்த மாதிரி இருக்கிறப்போ தான் நம்மளுக்கு வலி இருக்கும். அதுக்கு நம்ம மேல் பூச்சுக்கு எதை வேணால் பூசலாம், உள்ளுக்குள்ளே மாத்திரையே தான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மூணு செக்மெண்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம், அதாவது வரிசையாக பண்டிகைகள் வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் பண்டிகைகளுக்கு ஏற்ற மாதிரி உணவு வகைகளை செஞ்சு காமிக்கிறேன். அந்த அடுத்த அரிசி நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.